எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெனி. வெல்கம் டு ஜெனிஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம சிக்கன் ஃப்ரிக்காசி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, சிக்கன் ஃப்ரிக்காசி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃப்ரெஞ்சு டிஷ்ஷு. சிக்கனும் மஷ்ரூமும் வச்சு நம்ம செய்ய போகிறோம். நான் அதுக்கு 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே க்ரஷ் பண்ண பெப்பர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகு மட்டும்தான் நம்ம சேர்ப்போம், வேறு எந்த காரமும் இதுக்கு கிடையாது. அதனால் நீங்கள் ரொம்ப நிறையா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. பொதுவாக இந்த டிஷ் வந்து மைல்டாக தான் இருக்கும். பெப்பரும் சால்ட்டும் போட்டு நம்ம வந்து சிக்கன் அப்படியே விட்டுருக்கோம். இது ஒரு 10 minutes அப்படியே இருக்கட்டும். சிக்கன் ஃப்ரிக்காசி பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 1 kg நமக்கு வர்ற மாதிரி 100 grams பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆகிற டைமில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணலாம். 2-3 pieces நீங்கள் சேர்த்து பொரிச்சு எடுக்கணும். இந்த பட்டரில் நம்ம சிக்கனை வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டால் போதும். சிக்கன் வந்து வித் ஸ்கின்னோடு தான் நம்ம எடுத்துருக்குறோம், வித் போன்ஸோடையும் எடுத்துருக்குறோம். ஓவர் க்ரௌட் பண்ணலை. நான் 4 pieces வந்து அப்படியே இந்த பட்டரில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இது ஒரு 3 minutes அப்படியே நமக்கு பட்டரில் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை மாற்றி போடலாம். இப்போ இதை மாற்றி போடலாம். லைட்டாக நமக்கு க்ரௌன் ஆனால் போதும். அப்படியே இதை நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னு சொன்னால் ஈவனாக அதே மாதிரி அடுத்த சைட்லேயும் நமக்கு உக்காயிரும். ஃப்ரையான சிக்கனை நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். மீதி இருக்கிற சிக்கனையும் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இதையும் நம்ம அதே மாதிரி 3 minutes ஒரு சைடு, 3 minutes அடுத்த சைடு வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி மஷ்ரூம்ஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனை எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதே பட்டரில் நறுக்கி வச்சுருக்க மஷ்ரூம்ஸ் எல்லாம் அதில் சேர்த்துக்கிறேன். வந்து இதில் 2 box மஷ்ரூம் சேர்த்துருக்கேன், அதாவது 400 grams. இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். மஷ்ரூம் ஆட் பண்ண உடனே நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை நான் ஆட் பண்ணுறேன். 2 வெங்காயத்தை நான் வந்து நீள வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதையும் இதில் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் உங்களுக்கு தண்ணி விட்டு வேகும். கொஞ்சம் ஒரு 3-5 minutes ஆகும் இது நமக்கு ஈவனாக குக் ஆகிறதுக்கு. 10 பூண்டை நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். ஈவனாக எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டரும் கார்லிக் சேர்ந்து ஒரு 3 bay leaf ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1 tablespoon நான் வினிகர் சேர்த்துக்கிறேன். 1 tablespoon மைதா சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கிளறி விட்டுருவோம். இதில் நீங்கள் சிக்கன் ஸ்டாக் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 200 ml தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா நமக்கு கொதிக்கட்டும். மஷ்ரூம்க்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சாஸ்க்கு தேவையான அளவு நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். இதையும் ஈவனாக நம்ம வந்து கிளறி விட்டுறோம். இது கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த சிக்கனை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி
நம்ம சிக்கனை ஆட் பண்ண பிறகு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே அந்த சிக்கன் வந்து அந்த சூப்லேயே வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிட்டு சிக்கன் நமக்கு நல்லா தண்ணி விட்டு வெந்துட்டுருக்கு. இந்த தண்ணி வந்து நம்ம வற்ற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். இன்னொரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். 20 மினிட்ஸில் நமக்கு நல்லா அந்த கிரேவி வந்து திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துடுறோம். ஒரு ஒரு சிக்கன் பீஸையும் நம்ம வெளியே எடுத்துடுறோம். கிரேவி வந்து ஈவனாக நமக்கு ஒரு செமி சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. இதில் நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணலாம். நான் வந்து ஒரு 250 ml ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். ஈவனாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறச்ச நீங்கள் சிம்லேயே வச்சுக்கோங்க. ஆட் பண்ண பிறகு நீங்கள் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இதை வந்து நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது நல்ல க்ரீமியாக உங்களுக்கு வந்து மெயின் கோர்ஸ்க்கு வந்து நம்ம சைட் டிஷ் சைட் கறியாக யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது க்ரீமியாக இப்போ எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த மஷ்ரூமோடு சேர்ந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த க்ரீம் நமக்கு ஒரு 1 மினிட்டில் அந்த பாய்லிங் ஸ்டேட்டுக்கு வந்துடும். இப்போது பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் திருப்பி நம்ம இந்த சிக்கனை இதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். ஒன்று ஒன்றா நீங்கள் அப்படியே ஆட் பண்ணுங்கள். சிம்மரில் இருக்கட்டும். இது சிக்கன் போட்ட பிறகு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே மூடி வச்சுருங்க. க்ரீமுக்கு உள்ளே வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா மேலே மட்டும் அப்படியே வச்சுட்டு 5 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். நம்முடைய சிக்கன் ஃப்ரிக்காசி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரிக்காசி எப்படி செய்யலான்னு பார்த்தோம். சிக்கன் ஃப்ரிக்காசி வந்து ரொம்ப ஈஸியான டிஷ், அதே நேரத்தில் ரொம்ப மைல்டாக இருக்கும். நம்ம கீ ரைஸு இல்லாட்டினா நம்ம குஷ்கா அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இது வந்து ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ஸ்டார்டர்ஸாக கூட இதை யூஸ் பண்ணலாம். மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது அடிஷ்னலாக நான் சப்பாத்தி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது, மைல்டாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.